வாட்ஸ்அப் கைஸ் நீங்க பாத்துக்கிறது எடிசன் சேனல், நான் உங்க முகமது. இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒருத்தர் ஓட்டு போறது எவ்வளவு முக்கியம், ஒவ்வொருத்தரும் ஏன் ஓட்டு போகணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஒன்னே ஒன்னு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. என் ஓட்டை நான் எல்லா எலெக்ஷனையும் தவிர்க்காம போட்டுருவோம்ப்பா அப்படின்னு எல்லாராலையும் சொல்லிட முடியுமா? கடைசியா நடந்த 2019 பொது தேர்தலில் அதிகபட்சமா தருமபுரியில 82%, வட சென்னையில 57% அதிகபட்சமா ஓட்டுகள் பதிவாயிருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் மொத்தமாகவே 60% ஓட்டுகள் மட்டும்தான் பதிவாகுது. இதனால 20% வாங்கின ஒரு அரசியல் கட்சியெல்லாம் ஆட்சி அமைக்க முடியுது. இந்த கட்சி அதை பண்ணல, இத பண்ணல, இத மாத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக உங்க ஒவ்வொருத்தர் ஓட்டு மூலமா கேள்வியை கேளுங்க. இந்த கட்சி வந்து பீட்டிங் வச்சிருக்கான், ஓட்டை பிரிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் 90-95% ஓட்டு போட்டாலே போதும், இந்த 5-6% பி டீம் சி டீம் பிரிக்கிற ஓட்டு எல்லாம் பெரிய வித்தியாசமாவே தெரியாது. அப்படியே பிரிஞ்சாலும் 20% வச்சுலாம் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியாது. ஒரு சில கேட்டகரியெல்லாம் இருக்காங்க, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, என்னால எந்திரிச்சு நடக்கவே முடியாது, நான் எப்படிப்பா ஓட்டெல்லாம் வந்து போறது அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். உங்க மகன் மக உங்க தலைமுறையோட வாழ்க்கை இந்த எலெக்ஷன்னால மாறலாம். அதனால உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஓட்டை போடுங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் என்னால வந்து ஓட்டெல்லாம் போட முடியாதுப்பா அப்படின்னு சொல்றவங்க ஒன்று சொல்லிக்கிறேன். உங்க குடும்பத்துல ஒரு கல்யாணம் அப்படின்னு ஒரு விஷயம் ஏதாவது நடந்தா மறக்காம ஒரு வாரம் லீவ் போட்டு வர தெரியுது. ஆனா எலெக்ஷன்னு ஓட்டு போட வாங்கன்னு சொன்னா முடியல. பரவாயில்ல, இந்த எலெக்ஷன்ல இல்லைன்னாலும் அடுத்த எலெக்ஷன்லயாவது மறக்காம வந்து ஓட்டை போடுங்க. நீங்க இந்த ஓட்டை போறதுனால இங்க இருக்கிற உங்க தலைமுறையோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். அரசியல் டீ கடையில மட்டும் பேசினா பத்தாது, எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு அதுக்கான மாற்றத்துக்கு வழிவகுக்கணும். என்னடா இவன் அரசியல்லாம் பேசுறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஓட்டு உரிமை உள்ள ஒவ்வொருத்தரும் அரசியல் பேசணும், தெரிஞ்சுக்கணும். இலவசம் பின்னாடி போகாதீங்க அப்படின்னு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட தெரியுது, ஆனா ஓட்டுக்கு காசு வாங்காம ஓட்டு போட முடியல. உங்க ஒரு ஓட்டுக்காக காசை வாங்கி உங்களோட 5 வருஷத்தை வித்துறாதீங்க. முதல்ல ஒவ்வொரு கட்சியோட தேர்தல் அறிக்கையை படிச்சு அதெல்லாம் அவங்களால ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்ய முடியுமா, இதெல்லாம் எந்த நிதியிலேருந்து செய்வாங்க அப்படின்னு யோசிச்சு முடிவெடுத்து அப்புறம் உங்க ஓட்டை போடுங்க. அப்புறம் நீட் தற்கொலைகள், குடியுரிமை திருத்த சட்டம், ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு, இஏஏ ஆக்ட், 8 வழிச்சாலை, அப்புறம் வேளாண் சட்டங்கள். இந்த வேளாண் சட்டத்துக்காக இப்ப கடைசியா போராடின, டெல்லியில போராடின 120 விவசாயிகள் இறந்துட்டாங்க, அப்புறம் பொள்ளாச்சி சம்பவம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்க ஓட்டை போடுங்க. ஏன் சொல்றேன்னா, மறதி தேசிய வியாதி, இந்த மறதியை வச்சுதான் பல பேர் அரசியல் பண்றாங்க. இங்க இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை அடுத்து வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை, யுவர்ஸ் முகமது. பீஸ் அவுட்.